உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் இப்போ நம்ம தயாரிக்க போகிறது இருமலுக்கான மருத்துவம். இருமல் வந்து நிறைய வரும். ஏன் வருது? அதிகமாக புகை பிடிக்கிறவங்களுக்கு வருது. புகையே பிடிக்க மாட்டேன்னா, எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னா, நீங்கள் ரோட்டோரம் நடந்தாலே இருமல் வந்துடும். ஏன்னா அதிக அளவு கரிமல வாயு புகை நிறையா இருக்குது. அங்கே உயிர் காத்துக்கள் இல்லை, சுத்தம் இல்லாத காற்று, அதை சுவாசிக்கும் போது வந்துடும். இரவு நேரத்தில் வீட்டில் கொசுவத்தி கொளுத்துறாங்க. அந்த கொசுவத்தி நாசம் இருக்கிற நல்ல காற்றெல்லாம் வெளியில் விரட்டி விஷத்தை விடும்போது அதில் இருமல் வந்துடும். குழந்தைங்களுக்கு இருமல் வந்துடும், பெரியவங்களுக்கு இருமல் வந்துடும். நடுத்தரமாக வயசில் இருக்கும் ஓரளவு தாக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரத்தம் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு உடனே பாதிக்கும், பெரியவங்களுக்கு உடனே பாதிக்கும். அதனால் வீட்டில் வந்து கொசு மருந்து கொளுத்தாதீங்க. கொசு வலையை கட்டி உள்ளே இருங்க, நல்லது. அது இல்லாமல் வெளியில் தொழிற்சாலையில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, மருந்து கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, மருந்து கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இருமல் வரும். அதிகமாக வேலை செய்வாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு இருமல் வரும். காற்றோட்டம் இல்லாத இடத்துல உட்காந்து கணினியில் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு இருமல் வரும். புகையில் அடுப்படியில் வேலை பார்ப்பாங்க, நிறைய புகை, வேறு எந்த நல்ல காற்று இருக்காது. அப்போ புகையை சுவாசித்து நிறைய உள்ளே போக 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 உள்ள ஈரல் எல்லாமே பாதிப்பாகும், அவங்களுக்கு இருமல் வரும். போகிற போக்கில் நம்ம இப்போ வண்டியில் போயிட்டே இருக்கோம், டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. நிறுத்தினதுமே போய் ரெண்டு பஜ்ஜி, ரெண்டு வடை இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது வந்து தேவையில்லாத எண்ணெய். இது நேற்று மிச்சத்தை அப்படியே வச்சுருப்பாங்க, அதில் புதுசாக எண்ணெய் ஊற்றுவாங்க, அதில் வடை சுடுவாங்க. திருப்பி மறுநாள் மிச்சம் இருக்கும், அப்படியே பார்க்க போனால் அது ஒரு வருஷத்து எண்ணெய் இருக்கும் அதில் பழசு. அது என்ன செய்யும்? நமக்கு நிறைய கெட்டது செய்யும். அப்போ கெட்டது செய்யும் போது இருமல் வரதான் செய்யும். உள்ளே வந்து நமக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள் வந்து தாங்க முடியல, அதனுடைய இதை வாசனை வந்து சரியாகல, அந்த எண்ணெயை வந்து எனக்கு ஒத்துக்கிறலன்னு சொல்லாமல் தான் இருமல் வருது. இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி மாத்திரைகள் அதிகம் சாப்பிட்டு ஆலோசனை, மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் கடைக்கு போனதும் எனக்கு வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, இருமல் வந்துச்சுன்னு எதாவது மாத்திரை வாங்கி அப்படியே போடுறது. போட்டால் உள்ளே குடல் முழுதும் புண்ணாயிடும். அந்த மாத்திரையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும், அப்போ இருமல் வந்துடும். அந்த இருமலெல்லாம் சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ பார்ப்போம். துளசி, மிளகு, இஞ்சி, ஜாதிபத்திரி, சித்தரத்தை, பனை வெல்லம், இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இருமலுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக துளசி. துளசியை நீங்கள் மெண்டு அப்படியே சாப்பிடலாம், அப்படியே வாயில் வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் இருமல் கட்டுப்படும். அந்த சாரை வந்து மெல்லாமல் அப்படியே அந்த உமிழ்நீர் போய்கிட்டே இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இருமல் கட்டுப்படும். அதே நேரத்தில் சளியை வெளியேற்றக்கூடியது, உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். ஒரே சீதோஷ்ண நிலையில் உடம்ப வச்சுக்கிறோம். கொஞ்சமாக துளசி எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு ஏழு மிளகு கூட சேர்த்துக்கறலாம். ஜாதிபத்திரி, ஜாதிபத்திரி எப்படியப்பட்ட சளியவும் வந்து செருமிக்கிட்டே இருப்பாங்க, குவளை வராமல் வரட்டுதாக இருக்கும், நெஞ்சு சளி கரட்டு கரட்டுன்னு வந்து சத்தம் கேட்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு படுத்து தூங்க முடியாது, இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயசாக இருக்கிறவங்களாக இருந்தாலும், அவங்களுக்கு சில இடங்களில் வந்து மாறி மாறி தண்ணி குடிச்சிருப்பாங்க, அதனால சளி பிடிச்சிக்கிறோம். சத்து பற்றாக்குறையினால் ரத்தம் குறவடியாக இருக்கும். உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாட்டினாலும் அவங்களுக்கு இருமல் வரும். சில பேர் வந்து இருமி இருமி சிறுநீரே வெளியே வந்துடும். பெண்களுக்கு, ஆண்களுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யாராக இருந்தாலும் வந்து இருமல் அதிகம் இருந்துட்டுருக்குனாக்கா அந்த இருமலை வந்து உடனேவும் கட்டுப்படுத்துறதுக்கு உடனடி நிவாரணமாக கேட்கக்கூடியது வந்து இந்த ஜாதிபத்திரி. இது ஒரு அரைப்பூவு நான் எடுத்துருக்கிறேன். ஒரு பூவில் பாதி எடுத்துருக்கிறேன் நான். இதையும் கூட சேர்த்துக்கறலாம். சுக்கு இருந்தால் சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு இல்லாட்டினாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற இஞ்சி கூட சேர்த்துக்கறலாம். ஒரு சிறு துண்டு சுக்குனா அப்படியே சேர்த்துக்கங்க. இஞ்சினாக்கா சுண்ணாம்பு சத்து நீக்கணும், அதனால
இது வந்து ஏன் வந்து இஞ்சியில நம்ம பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம்னாக்கா அந்த சுண்ணாம்பு சத்து போகணும், வாயுவை கிளப்பி விடும். அதனால தான் தோல் நீக்கிட்டு நாம் உணவு பயன்படுத்துகிறோம். இந்த அளவுக்கு சிறு துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கிறணும். இதெல்லாம் அப்போ மொத்தமாக நம்ம நல்லா மசித்து எடுத்துடலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு சிற்றரத்தினுடைய பொடி கூட சேர்த்துக்கிறணும். அதெல்லாம் நல்லா இடிச்சிட்ட பிறகு கூட சேர்த்துக்கிறணும். பனம் கருப்பட்டி எல்லாமே கார்புத்தன்மையாக இருக்கிறதுனால பனங்கருப்பட்டி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறணும் கூட. பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி இதெல்லாம் போட்டு நீங்கள் கஷாயமாகவும் குடிச்சுக்கிறலாம், இது அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்போ தொண்டையில் நல்லா ஒரு கரகரப்பு இருந்துகிட்ருக்கும், சளி வெளியே வராமல் இருமிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வரட்டு இருமலாக இருக்கிறவங்களுக்கும் உடனே நிவாரணம் கிடைக்கும். அந்த சளியெல்லாம் வந்து மலத்தின் வழியாக வெளியேற்றும். இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் அல்லது இருமல் வர்றப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து சுவைச்சு சாப்பிட்டுட்டாங்கனாலுமேவும் இருமல் கட்டுப்படும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருமல் வர்றப்பெல்லாம் வந்து அப்பப்போ இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவும் நாள் முழுக்க சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இருமல், இந்த சளி இதெல்லாம் வந்து மலத்தின் வழியாக வெளியேறிடும். இருமல் வந்து சீக்கிரம் கட்டுப்படும். குழந்தைங்களாக இருந்தாக்கா, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாக்கா, இதிலேயே தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வந்து தாய் சாப்பிட்டாங்கனாக்கா, அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்கனாக்கா அந்த குழந்தைங்களுக்கு இருமல் சரியாயிரும். இன்னும் வந்து சாப்பிடக்கூடிய குழந்தையாக இருந்துச்சுனாக்கா தாய்ப்பாலோ அல்லது ஆட்டுப்பாலோ அந்த மாதிரி கிடைக்குதுனாக்கா கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து ஒரு பாலாடை அளவுக்கு பால் கிடச்சதுனாக்கா ஆட்டுப்பால் அல்லது நாட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால் அதில் கலந்து கொடுத்துட்டிங்கனாலும் குழந்தைங்களுக்கும் திப்பி இல்லாமல் நல்லா மசித்து நம்ம பாலோடு கலந்து கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கும் இருமல் வந்து கட்டுப்படும். இருமல் சாதாரணமாக இருமல் வந்துட்டால் எந்தெந்த மருந்தோ சாப்பிட்றோம், எதை எதையோ சாப்பிட்டு சரி வரல, தொண்டை வந்து சரி செய்யவே முடியாது. இருமல் இரும்பும்போது சிலர் வந்து சிறுநீர் போயிடும், சிலர் ரொம்ப நாள் இரும்ப மலமும் வழியில் வந்துடும். இரும்பும்போது கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா உடலில் இருக்கிற பலம் முழுவதும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பலம் குறைய 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 அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, கண் ரெண்டுலேயும் நீர் பொங்கும். ருசித்து ருசித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த ருசி மூளை கெட்டும்போது இருமல் கட்டுப்படும். இந்த இருமல் கட்டுப்பட இது ஒரு சிறந்த மருந்து, இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.